ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசலின் அபார பந்துவீச்சு தாக்குதலில் தடுமாறிய போதிலும் கொல்கத்தா அணியை கடைசி கட்டத்தில் கட்டுப்படுத்தி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி. 14வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடந்து வருகிறது. செவ்வாய் அன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த 5வது லீக் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் லியான் மோர்கன் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி பேட்டிங் செய்ய களம் இறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவரில் 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் நடப்பு தொடரில் ஆல் அவுட் ஆன முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் பதிவாகியுள்ளது. அணியில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 56 ரன்கள் எடுத்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த எதிர்பாராத சரிவுக்கு காரணமாக அமைந்தவர் கொல்கத்தா அணியின் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல். ஆட்டத்தின் 18வது மற்றும் 20வது என வெறும் 2 ஓவர்கள் மட்டுமே வீசிய அவர் 15 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். அதிலும் கடைசி ஓவரில் ஹாட்ரிக் விக்கெட் வாய்ப்பை தவறிவிட்ட ரசல் IPL கிரிக்கெட் வரலாற்றில் தனது சிறந்த பந்துவீச்சை பதிவு செய்து சாதனை படைத்தார். மேலும் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசலின் இந்த அபார பந்துவீச்சு கொல்கத்தா அணிக்கு சார்பாகவும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராகவும் சிறந்த பந்துவீச்சாக அமைந்தது. இதுகுறித்து பேசிய ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல், ஆட்டத்தின் முக்கியமான கடைசி ஓவர்களில்தான் பந்து வீச வாய்ப்பு கிடைத்தது. ஹர்திக், பொலார்டு, குர்னால் மாதிரியான பேட்ஸ்மேன்களை எதிர்த்து ஆட்டத்தின் கடைசி நேரத்தில் பந்து வீசுவது சவாலான காரியம் என்று தெரிவித்தார். ஆனால் அதனை இன்று சரியாக செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து 20 ஓவரில் 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. தொடக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கிய ராணாவும் கில்லும் அணிக்கு சிறப்பாக அடித்தளம் அமைத்து கொடுத்தனர். ஆனால் இறுதிக்கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் சிறப்பான பந்துவீச்சால் கொல்கத்தா அணி இலக்கை எட்ட முடியாமல் 20 ஓவர்கள் 142 ரன்களை மட்டுமே குவித்தது. கொல்கத்தா அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களை தவிர யாரும் இரட்டை இலக்க ரன்களை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த IPL தொடரில் வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது.